வணக்கம் பொது செய்திகளுக்காக சங்கர் தலைப்பு செய்திகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடப்பாண்டிற்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அரசு தகவல் இந்தியா சீனா ராணுவ உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தையை அடுத்து கிழக்கு லடாக் பகுதியில் இருநாட்டு ராணுவத்தினரும் படைகளை விலக்கல் தமிழகம் புதுவையில் பத்து பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து முதலமைச்சர்கள் அறிவிப்பு எட்டு முன்னணி மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைப்பு வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக இன்று ஒரே நாளில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் மட்டும் நாற்பத்து மூன்று பேருக்கு பாதிப்பு விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நடப்பாண்டில் மட்டும் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது இதில் முப்பத்தோராயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலான நிதியாகும் என்று கூறப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஆறு கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் கடந்த மாதம் சராசரியாக ஒரு நாளுக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மே மாதத்தை விட இந்த ஆண்டு மே மாதத்தில் எழுபத்து மூன்று சதவீதம் அளவுக்கு அதிகமாக பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் சர்க்கரை பொருட்கள் விவகாரங்கள் தொடர்பாக அத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சர்க்கரை உற்பத்தி கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை எத்தனால் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை உரிய நேரத்தில் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தினார் அத்துடன் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான சர்க்கரையை இருப்பு வைப்பது தொடர்பாகவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் சர்க்கரை ஆலைகள் சுமார் அறுபது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான சர்க்கரையை ஏற்றுமதி செய்வதற்கான செலவீனங்களுக்காக ஒரு மெட்ரிக் டன்னுக்கு பத்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் மத்திய அரசு ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் கரும்பு விவசாயிகளுக்கான எழுபத்தி இரண்டாயிரத்து அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் நிலுவைத் தொகையில் நாற்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டார் இதற்கிடையே நடப்பாண்டில் இரண்டு கோடியே எழுபது லட்சம் டன் அளவுக்கு சர்க்கரை உற்பத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர் அண்டை நாடுகளில் பாதிக்கப்பட்டு இந்தியா வரும் சிறுபான்மையினர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மேற்கு வங்க மாநில அரசு எதிர்ப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநில மக்களிடையே காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றிய அமைச்சர் அமித் ஷா மேற்கு வங்க மாநிலத்தில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு மாறாக அரசியல் சூழல் சுமூகமான முறையில் இல்லை என்று கூறினார் அம்மாநிலத்தில் கொரோனா தொற்று மற்றும் ஆம்பன் புயலால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்தார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் நாட்டின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது வாழ்க்கையை ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அர்ப்பணித்ததாக கூறினார் இந்நிலையில் அம்மாநிலத்திற்கான சிறப்பு அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நீக்கியுள்ளதற்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்குப் பிறகு அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பாராட்டினார் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் காணொலி காட்சி மூலம் மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன நாட்டில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையின் காரணமாக வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டம் மற்றும் பாட வேலைகளை குறைப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் பெற்றோர் ஆசிரியர்கள் இது தொடர்பாக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அனைத்து ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் இது குறித்த தங்களது கருத்துக்களை தமது ட்விட்டர் பக்கத்திலோ அல்லது முகநூல் பக்கத்திலோ குறிப்பிடுமாறு கூறியுள்ளார் சிலபஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி என்று குறிப்பிட்டு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு கூறியுள்ளார் பாடத்திட்டம் மற்றும் பாட வேலைகளை குறைப்பது குறித்து அவர்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பதினைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நிலைக் குழுவை மத்திய அரசு அனுப்பியுள்ளது இக்குழு சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தொழில்நுட்ப ஆலோசனையை வழங்க உள்ளது மகாராஷ்டிரா தெலுங்கானா தமிழ்நாடு ராஜஸ்தான் அசாம் ஹரியானா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இக்குழு அனுப்பப்பட்டுள்ளது மூன்று உறுப்பினர்களை கொண்ட இக்குழுவில் இரண்டு பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் இடம்பெற்றுள்ளனர் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் நகரங்களில் நோய் தடுப்பு மேலாண்மை தொடர்பாகவும் சிகிச்சை தொடர்பாகவும் மாநில சுகாதாரத்துறைக்கு இக்குழு ஆலோசனை வழங்க உள்ளது மருத்துவ பரிசோதனை அதிகரித்தல் மருத்துவ படுக்கை வசதிகளை அதிகரித்தல் இறப்பு விகிதத்தை குறைத்தல் உள்ளிட்டவை தொடர்பாக இக்குழு ஆலோசனை வழங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அசோக் பூஷன் எஸ் கே கவுல் எம் ஆர் ஷா அடங்கிய அமர்வு வெளிமாநில தொழிலாளர்களை அனுப்புவதற்காக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் கோரிக்கையின் பேரில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கூடுதல் ரயில் சேவைகளை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தது ஊரடங்கை மீறியதாக பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அந்த தொழிலாளர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளது அத்துடன் வெளிமாநில தொழிலாளர்களின் நலன் மற்றும் வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் சொந்த மாநிலம் திரும்பிய தொழிலாளர்களின் திறனுக்கு ஏற்ப அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாநில அரசுகளை நீதிபதிகள் கேட்டுக் கொண்டுள்ளனா் இவ்வழக்கு விசாரணை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது கொரோனா தடுப்பு ஊரடங்கின் காரணமாக வெளிமாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து கடந்த ஐந்தாம் தேதி இது குறித்த வழக்கை பதிவு செய்தது இந்தியா சீனா ராணுவ உயர் அதிகாரிகளிடையே அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து கிழக்கு லடாக் பகுதியில் இருநாட்டு ராணுவப் படையினரும் மூன்று இடங்களில் தங்கள் படைகளை விலக்கிக் கொண்டுள்ளனர் சுமார் இரண்டு முதல் இரண்டரை கிலோமீட்டர் தூரம் வரை சீனா அப்பகுதியிலிருந்து தமது ராணுவத்தை விலக்கிக் கொண்டுள்ளது இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகளிடையே அடுத்த சில நாட்களில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய தரப்பிலும் அப்பகுதிகளிலிருந்து ராணுவத்தினர் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச யோகா தினத்தையொட்டி தூர்தர்ஷன் செய்திகள் சேனலில் நாளை முன்னோட்ட நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மொராஜ் தேசா யோகா நிறுவனத்துடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது நாளை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இந்நிகழ்ச்சி நேரலையாக ஒலிபரப்பாகும் ஆயுஷ் அமைச்சகத்தின் முகநூல் பக்கத்திலும் இது நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்படும் சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் பிரதமர் அலுவலகத்திற்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்திய கலாச்சார உறவுகள் குழுமத்தின் தலைவர் வினய் புத்தே ஆகியோர் மின்னணு ஊடகம் வாயிலாக நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளனர் இதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் முதல் இம்மாதம் இருபதாம் தேதி வரை டிடி பாரதி டிடி ஸ்போர்ட்ஸ் அலைவரிசைகளில் யோகா தொடர்பான பயிற்சி அமர்வுகள் தினமும் காலை எட்டு மணி முதல் எட்டரை மணி வரை ஒலிபரப்பாக உள்ளன கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்பாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆய்வு முடிவுகள் குறித்து சில ஊடகங்களில் வெளியான தகவல்கள் ஊகத்தின் அடிப்படையிலானவை என்றும் ஆய்வு முடிவுகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் விளக்கமளித்துள்ளது நாடு முழுவதும் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களில் மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உத்தேசமான அடிப்படையில் ரத்த மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்தது நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் அதிகம் உள்ள மும்பை தானே சூரத் டெல்லி கொல்கத்தா இந்தூர் ஜெய்ப்பூர் மற்றும் சென்னை ஆகிய நகரங்களிலும் இதுபோன்ற சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் இதன் முடிவுகள் வெளிவந்துள்ளதாக சில ஊடகங்களில் தகவல் வெளியானது நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ளவர்களில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் ஏற்கனவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்திருக்கலாம் என்று அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் ஊடகத்தில் வெளியான தகவல்கள் தெரிவித்தன இந்நிலையில் ஊடக தகவல்களை மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மறுத்துள்ளது ஆய்வு முடிவுகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் பாதிப்புகள் குறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து மதிப்பீடு செய்து வருவதாகவும் அந்த கவுன்சில் விளக்கம் சுகாதாரத்துறை அமைச்சகம் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றுடன் மாநில சுகாதார அமைச்சகங்களுடன் இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் நாட்டில் கொரோனா பரவல் சூழலை தெளிவாக மதிப்பீடு செய்வதே இதன் நோக்கம் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு லட்சத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தைந்து லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் அதிக எண்ணிக்கையாக அமெரிக்காவில் மட்டும் கொரோனா தொற்றால் இருபது லட்சத்து இருபத்தாறாயிரத்து ஐநூற்று ஆறாயிரத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று ஐந்தாக உள்ளது பிரேசிலில் ஏழு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்து இருபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவை பொறுத்தவரை நான்கு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டாக உள்ளது ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நாற்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் சீனாவில் எண்பத்து மூன்றாயிரத்து நாற்பத்து மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்றாக உள்ளது கொரோனா தொற்று ஒழிப்பு நடவடிக்கையில் முதல் திருப்பமாக புதிய தொற்று எதுவும் ஏற்படாத நிலையில் முற்றிலும் கொரோனா தொற்று இல்லாத நாடாக நியூசிலாந்து மாறியுள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்தியாவில் மேலும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நேற்று இரண்டு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாயிரத்து நானூற்று அறுபத்து ஆறாக உயர்ந்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் மூன்றாயிரத்து நூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத் மாநிலத்தில் இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து இருநூற்று எண்பது பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை எண்ணூற்று எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக மேலும் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் பதினெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது சென்னையில் இன்று ஆயிரத்து இருநூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் இன்று பனிரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தோரு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது இதுவரை ஐம்பத்து இரண்டு புள்ளி நான்கு எட்டு சதவீதத்தினர் குணமடைந்துள்ளதாகவும் உயிரிழப்பு சதவீதம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஏழு சதவீதமாக உள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறு எட்டு முன்னணி மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் உள்ள நல்ல அம்சங்கள் மற்றும் சிறப்பான தொழில் சூழலை குறிப்பிட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழக அரசு சிறப்பான ஆதரவை வழங்கும் என்றும் தேவைக்கேற்ப ஊக்கச் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் ஆயிரத்து நூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகளை மேற்கொள்ள பதினேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுடனும் செய்து கொள்ளப்பட்டதும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முதலீட்டாளர்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான சூழலை ஏற்படுத்த அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் பதினோராம் வகுப்புக்கான விடுபட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அத்துடன் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நிலையில் தேர்வுகளை தள்ளி வைப்பது பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக் கொண்டதை அடுத்து இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அத்துடன் கொரோனா தொற்று சென்னையிலும் சில மாவட்டங்களிலும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் நோய் தொற்று குறுக்கிய காலத்தில் குறைய வாய்ப்பில்லை என்று நோய் தொற்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து இம்மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி நடைபெறவிருந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் பதினோராம் வகுப்பு விடுபட்ட பாடத்திற்கான தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரையில் சூழ்நிலைக்கு ஏற்ப மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீடு காலாண்டு மற்றும் அரையாண்டில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் எண்பது சதவீத மதிப்பெண்களும் வருகைப் பதிவின் அடிப்படையில் இருபது சதவீத மதிப்பெண்களும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் பதினோராம் வகுப்புக்கான விடுபட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் அனைத்துக் கட்சி தலைவர்கள் சார்பில் இதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் பத்தாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்யக்கோரி நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்படுவதாகவும் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்கள் உணர்வை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு எடுத்துள்ள இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் பல லட்சம் மாணவர்களை நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றும் இந்த முடிவை வரவேற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளது மிகவும் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மிகவும் பாராட்டிற்குரிய முடிவு என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் குறிப்பிட்டுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாமக நிறுவனர் ராமதாஸ் திராவிட கழக தலைவர் கி வீரமணி ஆகியோரும் முதலமைச்சரின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக கல்வி வாரியத்தை புதுச்சேரி மாநில கல்வி வாரியம் பின்பற்றி வருவதால் தமிழக அரசின் அறிவிப்பை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக கூறினார் பள்ளி கல்லூரிகள் திறப்பு தொடர்பாக மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி குறிப்பிட்டார் சென்னை கிண்டி கிங் மருத்துவமனை ஆய்வகத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா சிகிச்சை அளிப்பதற்காக கிண்டி கிங் மருத்துவமனையில் எண்பத்தோரு சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அத்துடன் ஐநூறு படுக்கை வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் கொரோனா சிகிச்சை அளிப்பதற்காக எண்பத்தி எட்டு தனியார் மருத்துவமனைகள் முன்வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த எண்பத்தி எட்டு தனியார் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கை வசதிகள் குறித்து ஸ்டாப் கொரோனா டாட் டி என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக முன்னூறு படுக்கை வசதிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்கால பாதிப்பை கருத்தில் கொண்டு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார் இதற்கிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை பெற வசதியாக ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது இதில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இந்த சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த கட்டுப்பாட்டு அறை பத்து தொலைபேசி இணைப்புகளுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்வதன் மூலம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தேவையை எந்தவித காலத்தாமதும் இன்றி பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசின் இந்த நடவடிக்கைகளும் கொரோனா கட்டுப்பாடு மற்றும் சிகிச்சை முறைகள் தமிழ்நாட்டில் மேலும் வலுப்பெறும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆய்வு செய்தார் அயனாபரத்தில் திருவிக்கா நகர் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் தூய்மைப் பணியாளர்களுக்கு முகக்கவசம் கபசுர குடிநீர் வைட்டமின் மாத்திரைகள் ஆகியவற்றை வழங்கினார் இதைத் தொடர்ந்து கொளத்தூர் பகுதியில் செயல்படுத்தப்படும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு சென்னையில் கொரோனா தொற்று இல்லாத நிலையை அடைவோம் என்று கூறினார் இதற்கான களப்பணியில் அதிகாரிகள் இரவு பகலாக ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் பொதுமக்களின் கருத்துக்கு மதிப்பளித்தே பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யாருடைய நிர்பந்தத்திற்காகவும் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார் இது மக்களுக்கான அரசு என்று அவர் கூறினார் கொரோனா தடுப்புப் பணிகளை அரசு முறையாக செய்து வருகிறது என்றும் மக்கள் தங்கள் கடமைகளான சமூக இடைவெளி முகக்கவசம் கை கழுவுதல் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் வியாபாரிகளும் சமூக இடைவெளி முகக்கவச நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார் முன்னதாக சென்னை மாதவரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் அங்கு செய்யப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் கொரோனா நடவடிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் அறிவிக்கும் திட்டங்களை திருச்சி மாவட்ட நிர்வாகம் முழுமையாக செயல்படுத்தி வருவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் பாராட்டு தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நூற்றி பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறினார் மற்ற மாநிலங்கள் மாவட்டங்களை ஒப்பிடும்போது திருச்சி மாவட்டத்தில் கொரோனா நடவடிக்கைகள் சரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளை பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருநாவுக்கரசர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்திய ஸ்கூட்டர்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதை அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரத்தில் ஐந்து வார்டுகளில் கொரோனா தடுப்பு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டு கபசுர குடிநீர் வழங்கப்படுவதாகவும் கூறினார் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் நாளையும் நாளை மறுநாளும் மாங்காடு மற்றும் குன்றத்தூர் பகுதிகளில் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொரோனா பாதித்தவர்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் அரசுக்கு உதவ மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் குழுக்கள் அமைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வினோத் கோத்தாரி சுரேஷ்குமார் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சை கட்டணம் நிர்ணயித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தவறானது என்றும் அங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் அப்போது புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை செலவை அரசே ஏற்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் அதிக கட்டணம் வசூல் குறித்து புகார்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கை வசதிகள் குறித்தும் தெரிவிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு இடையே இருமார்க்கத்திலும் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் தினமும் இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரியலூர் விழுப்புரம் மேல்மருவத்தூர் வழியாக ஒரு ரயிலும் மேல்மருவத்தூர் விழுப்புரம் திருப்பாதிரி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக ஒரு ரயிலும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அரக்கோணம் கோயம்புத்தூர் இடையே இரு மார்க்கத்திலும் தினமும் ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை பத்து மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பரவியுள்ள கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை ஆண்டு கூட்டத்தில் உலகத் தலைவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக உலகத் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் ஐநா பொதுக்கூட்டம் வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உலகத் தலைவர்கள் பங்கேற்காவிட்டாலும் இக்கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து எட்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடப்பாண்டிற்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அரசு தகவல் இந்தியா சீனா ராணுவ உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தையை அடுத்து கிழக்கு லடாக் பகுதியில் இருநாட்டு ராணுவத்தினரும் படைகளை விலக்கல் தமிழகம் புதுவையில் பத்து பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து முதலமைச்சர்கள் அறிவிப்பு எட்டு முன்னணி மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைப்பு வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக இன்று ஒரே நாளில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் மட்டும் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு பாதிப்பு கொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்